பாண்டிச்சேரி சேர்ந்த நெட்டபாளையத்திலிருந்து வந்து இந்த பட்டிமன்றத்துக்கு வந்தேன். ஐயா சாலமன் பாப்பையா அவர்களோட பட்டிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொலைக்காட்சியில் தான் நான் கேட்டு ரசிச்சிருக்கேன், பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ நேரடியாக பார்த்து ரசிக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பாண்டிச்சேரி நிறுவனத்தை சேர்ந்த சூரியன் எஃப்எம் அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு ஆண்களுக்கா பெண்களுக்கானா பெண்களுக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தேன். அந்த தீர்ப்பு வந்ததில் நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டிமன்றங்கள்லாம் வந்து நிறைய விஷயத்தை வந்து மக்கள் மனசில் வந்து நல்ல விஷயத்தை வந்து விதைக்கிறாங்க. இதை மாதிரி வந்து சூரியன் எஃப்எம் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளாக பண்ணி மக்கள் மனசில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதன் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். சூரியன் எஃப்எம் நிகழ்ச்சி வந்து விழுப்புரத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. பல நல்ல கருத்துக்கள், அதுவும் முடிவு வந்து பெண்கள் தான் மிக சிரமப்படுறாங்கன்னு சொன்னாங்க, அதை முற்றிலும் உண்மைதான். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து சூரியன் எஃப்எம் செஞ்சு மக்களுக்கு நல்ல பெண்களை பற்றி நல்ல உயர்வான கருத்தை ஏற்படுத்தணும். தேங்க்யூ. விழுப்புரம் ஒரு வளர்ந்து வர நகரம். எங்களுக்கு எப்போதுமே இந்த சூரியன் எஃப்எம்மோ இல்லை சன் டிவி இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகும்போது அதுக்கு எப்படாப்பா இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு கொடுத்தது நம்ம சன் டிவி, அதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லா தொலைக்காட்சி நேரங்கள்லையும் இதில் எப்படா வரும்னு காத்திருந்தோம். அதை விழுப்புரத்தில் நேரடியாக பார்க்கறது, அதுவும் சூரியன் எஃப்எம்மோ மிக புகழ்பெற்ற ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி இங்கே சேர்ந்து செஞ்சதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பும் கூட விறுவிறுப்பாக இருந்தது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, இன்னும் கொஞ்சம் இளைய இன்று திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க, ரெண்டு வருஷத்துக்குள்ள தனியாக கூட உட்காந்து வச்சு அவங்களுக்கும் சேர்ந்து வச்சுருக்கலாமோன்னு ஒரு எண்ணம். நமக்கு சிறப்பான நிகழ்ச்சி இன்றைய நாள், தீபாவளிக்கு முந்தைய மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கு. சூரியன் எஃப்எம்முக்கு நன்றி. உங்களுடைய பலவித நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் மக்கள் கிட்ட போகிற மாதிரி இந்த முயற்சியை வளர்ந்து வர இந்த மாவட்டத்தில் எடுத்துருக்கீங்க. இதற்கு வாழ்த்துக்கள். எல்லார் சார்பிலையும் நன்றி. எனக்கு இங்கே வாய்ப்பு கிடச்சிருக்கு, எல்லார் சார்பிலையும் நன்றி சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்க தமிழ், வளர்க உங்கள் சூரியன் எஃப்எம். பத்மா சீனிவாசன் தான். இப்போ இவங்க பேசினது வந்து பட்டிமன்றம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வளர்ந்து வர இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பட்டிமன்றம். அந்த ஆமாம், பெண்கள் வந்து படுற கஷ்டத்தை வந்து சொல்ல தேவையே இது கிடையவே கிடையாது, நிதர்சனமாக அவங்களுக்கே தெரியும். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு இப்போ நடந்தது. இந்த இதுக்கு நன்றி சொல்ல தான் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. விழுப்புரத்துலேருந்து ஆனந்தி பேசுகிறேன். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நான் பார்த்தது கிடையாது, நான் டிவியில் தான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, லைவாக பார்த்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டிமன்றம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப டிவிலாம் பார்ப்பேன் நிறைய, இப்போ லைவாக பார்க்குறது இன்றைக்கி தான். இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. சிதம்பரம் சொக்கங்கொல்லை கிராமத்துலேருந்து கவிதா செல்லப்பன் பேசுகிறேன். என்னை வந்து சின்ன வயசுலேருந்தே பாப்பையாவோட பட்டிமன்றம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி வந்து லைவாக பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு அரேஞ்ச் பண்ண சூரியன் எஃப்எம்க்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சூரியன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.